சாயாத்து சமையல் இன்னைக்கு சமையல்ல நம்ம மோதகம் எப்படி பண்றதுன்னு பாப்போம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் அவல் 1 கப் தேங்காய் 1/4 கப் வெல்லம் 1 ஸ்பூன் நெய் ஏலக்காய் பொடி இது முதல்ல மேல் மாவு பண்றதுக்கு 1 டம்ளர் பச்சரிசியை और காலையில 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து இப்ப அரைச்சு வச்சிருக்கேன் இது நல்ல மய்யா அரைச்சு வச்சிருக்கேன் இது வந்து முதல்ல பிசினஸ்க்காக என்ன சொல்றேன்னா இது அரைக்கும் போது நான் முதல்லயே தண்ணி விட கூடாது அரைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இது நல்ல மய்யா அரைக்கணும் இந்த மாவு இந்த பதத்துக்கு அரைச்சுக்கணும் இப்போ நாம மேல் மாவு தயாரிக்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி நாம ஒரு கடாயில விட்டு அது நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுல ஒரே ஒரு உப்பு ஒரு கல் உப்பு கல் ஒரு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் அதை விட்டு அது நல்லா கொதிக்கட்டும் அது நல்லா கொதிக்கட்டும் இது வந்து நம்ம பூரணத்துக்கு என்னெல்லாம் தேவைங்கறத நம்ம பாத்துருவோம் இப்போ இது வந்து இந்த பூரணம் வந்து இந்த பூரணத்தோட எல்லாரும் என்ன தேங்காய் வெல்லம் போட்டு பண்ணுவா இப்போ இதுல நான் வந்து கொஞ்சம் அவல் சேர்த்து பண்ண போறேன் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பூரணம் அதனால இந்த அவலை வந்து முதல்ல மிக்ஸில அவ்வளவுதான் ஒரு பவுல்ல போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அத ஊற வைப்போம் நம்ம பூரணம் ரெடி ஆகும்போது இத போடுறதுக்கு இது ரெடியா எடுத்து வச்சுக்கோ ஊற வச்சுக்கலாம் அதே மாதிரி தேங்காயும் மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு திருப்பு சில பேர் அப்படியே போடுவா அது என்னமோ கொஞ்சம் திருதிரு ஒரு திருப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து திருப்பிட்டு அப்படியே போடுவேன் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் அதனால இத வந்து இப்படி நான் பண்றேன் இது 1 கப் தேங்காய் 1/4 கப் வெல்லம் ஒரு 2 ஸ்பூன் அவல் கொஞ்சம் ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் நெய் பூரணம் பண்ணும்போது அந்த வாசனைக்காக அந்த 1 ஸ்பூன் நெய் நம்ம பூரணம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் முக்கால் கப் வெல்லம் போட்டுருக்கேன் கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன் அதை நம்ம வடிகட்டுறதுக்காக வேண்டி கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன் இது நல்லா கரையட்டும் இது வெல்லம் கரையுது இங்க வந்து பூரணத்துக்கு தண்ணி நல்லா கொதிக்கும் இப்போ இது கொதிக்கும் போது இந்த மேல் மாவை இந்த அரைச்சு வச்சிருக்கிற அரிசி மாவை இதல போட்டு இந்த வெந்நீர்ல போட்டு கைவிடாம கிளறணும் எல்லாருமே என்ன பண்ணுவான்னா ரெடிமேடா மாவு வாங்கி பண்ணுவா இல்லன்னா மாவு இடிச்சு பண்ணுவா நான் வந்து வித்தியாசமா எப்பவுமே மாவு அரைச்சு பண்ணுவேன் இது வந்து மத்ததோட ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் நல்ல மெதுவா நல்ல பஞ்ச் மாதிரி இருக்கும் இப்போ இத கை விடாம கிளறணும் நல்ல கை விடாம கிளறணும் அப்படியே நல்ல மாவு வெந்து பந்து மாதிரி வரும் இப்படி பண்ணும்போது இது வந்து மோதகம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த கொழுக்கட்டை இது வந்து வித்தியாசமா இருக்கும் நீங்க இத ஒரு முறை பண்ணி பாருங்க இது எப்படி இருக்குன்னு அதுக்கும் இதுக்கும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் இது நல்ல பஞ்ச் மாதிரி இருக்கும் இந்த மோதகம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க சில அரிசி என்னன்னா தண்ணி ரொம்ப இழுக்கும் எந்த அரிசிக்கும் 1 டம்ளர் தண்ணிக்கு 2 டம்ளர் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வெல்லம் கரைகிறது வெல்லத்தை கரைச்சு எந்த கட்டியும் இல்ல நல்ல மாவு
நல்லா கையில தொட்டா அப்படி ஒட்டாது அப்பதான் அது கரெக்டா இருக்கு அந்த பக்குவம் வந்து கரெக்டா இருக்கு இப்போ இந்த வெல்லத்தை நாம வடிகட்டிடலாம் ஃபில்டர் பண்ணிடுவோம் நல்லா வெந்துருது மாவு இதை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு நல்ல ஒரு துணி போட்டு நம்ம அதை மூட வச்சுக்கணும் அப்பனா அது நல்ல காஞ்சு போகாம இருக்கும் நமக்கு மோதகம் சொப்பு பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால அதை அதை அப்படியே மூடி வச்சிருந்தா இப்ப நாம பூர்ணம் பண்றதுக்கு வெள்ளை ஏதாவது இதுல தேங்காயை போட்டு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் நல்ல வாசனையா இருக்கும் அதனால ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கணும் இப்ப இந்த ஊற வச்ச அவலை நான் இதோட சேர்த்து போடுறேன் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது எதில் பண்ணியிருக்கான்னு கூட எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு நல்ல அவளும் தேங்காயும் சேர்ந்து நல்ல ஒரு பூர்ணம் ரொம்ப நல்லா இருக்கும் பூர்ணம் ரொம்ப கட்டியாக சுருளை வதக்கணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சம் நம்ம உருண்டை பிடிக்கிற மாதிரி இருந்தால் போதும் ரொம்ப நேரம் வதக்கினேன்னா அது ரொம்ப பாகமாக இறுகிடும் ஏலக்காய் பொடி சேர்க்கிறோம் இந்த அவல் சேர்த்து பண்றது பூர்ணம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ஒரு தடவை அதை பண்ணி பாருங்க ஆயிரத்தி இன்னொரு 2 நிமிஷம் இருந்தா போதும் பூர்ணம் ரெடி ஆயிடுது மேல் மாவு கொஞ்சம் ஆறுனதும் நம்ம சொப்பு பண்ணலாம் பூர்ணம் ரெடி ஆயிடுது பூர்ணம் ரெடி ஆயிடுது பூர்ணம் இப்ப நல்லா ஆறிடுது இப்ப நம்ம அதை எடுத்து இந்த உருட்டி வச்சிருக்கேன் நல்லா ஆறிடுது நம்ம மேல் மாவை அதை எடுத்து பாதி மாவு மட்டும் எடுத்திருக்கேன் ஏன்னா எல்லா மாவையும் எடுத்தால் சூடு ஆறி எடுத்தேன்னா அப்புறம் அதை வந்து சொப்பு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் பாதி மாவு எடுத்து ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதை கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிருக்கு மாவு நல்லா பிசைஞ்சு நல்லா வெந்திருக்கு கட்டி எதுவுமே இல்லை நீங்கள் இந்த மாதிரி மாவு அரைச்சி அரிசியை ஊற வச்சு அரைச்சி பண்ணி பாருங்க இது இந்த இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது மற்ற நம்ம மாவை திரித்து பண்ணுறத விட இது வந்து ரொம்ப மாவு வந்து இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து சொப்பு பண்ணுவோம் இந்த சொப்பு பண்ணுறதுக்கு கடையில் அச்செல்லாம் கிடைக்கிறது இது தெரியாதவா அதை பண்ணலாம் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா மேல் மாவு வந்து ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் அது எப்போவுமே நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் சொப்பு பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் அது அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அரிசி மாவு மட்டும் நல்லா அரைச்சி அந்த மாவு நல்லா கட்டி இல்லாமல் இருந்துருதுன்னா உங்களுக்கு சொப்பு ரொம்ப நல்லா ரொம்ப அழகாக வரும் அந்த சொப்பு
எப்பவுமே நான் இந்த மாவு அரைச்சு தான் பண்ணுவேன். அப்படி அரிசியை ஊற வச்சு அரைச்சு தான் பண்ணுவேன். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதை கொதிக்க வைக்கிறேன். நீங்கள் இட்லி குக்கர் இருந்தால் கூட நீங்கள் அதில் வச்சுக்கலாம். இதில் ஒரு துணி போட்டு வைக்கிறேன். அது நல்லா கொதிக்க நான் இதில் வேக வைக்கிறேன். ஒரு 8-லிருந்து ஒரு 10 நிமிஷம் இதுக்குள்ள அது வெந்துடும், வேக விட்டோம். நம்ம ஒரு 8 நிமிஷம் கழிச்சு நம்ம அதை பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. அது வெந்துருக்குனாலே ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அது மோதகம் ரெடியாக எடுத்து நல்லாவே வெந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த ஒரு முறை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து உங்களை ஒரு புது டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.